போட்டி தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயரில் நடந்த தமிழ்நாடு டெட் எக்ஸாமோட கொஷின் அண்ட் ஆன்சர் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சயின்ஸ் டேபிள் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர் பார்க்க போகிறோம். இது வீடியோ நம்பர் 43. ஏற்கனவே 42 வீடியோ பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்நாடு டெட் கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படின்ற பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. அங்கே போய்ட்டு ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர் பார்ப்போம். கொஷின் நம்பர் 91. சிஐயின் அணுநிறை 35.5 கிராம் பர் மோல் எனில் ஒரு சிஐ அணுவின் நிறை டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 5.90 × 10⁻³ கிலோகிராம். ஆப்ஷன் பி 5.90 × 10⁻³ கிலோகிராம். ஆப்ஷன் சி 5.90 × 10⁻³ கிராம். ஆப்ஷன் டி 5.90 × 10⁻23 கிராம். சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 5.90 × 10⁻23 கிராம். சிஐ அணுவின் நிறை 35.5 கிராம் பை மோல் எனில் ஒரு சிஐ அணுவின் நிறையானது ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 5.90 × 10⁻23 கிராம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 92. பாக்டீரியா செல் தொடர்புடைய வருடம் பார்த்தோம்னா 1675. அதேபோல் 1928 எந்த இதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வைரஸ், ஆப்ஷன் பி புரோட்டோசோவா, ஆப்ஷன் சி பூஞ்சைகள், ஆப்ஷன் டி ஆல்கா. சரியான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி பூஞ்சைகள். பாக்டீரியா செல்லோட தொடர்புடைய வருடம் 1675. அதேபோல் பூஞ்சைகளோட தொடர்புடைய வருடம் 1928. அடுத்த கொஸ்டின் 93. ஒரு விவசாயி தாவர பயிர்ப்பிற்கும் முறைகளை பயன்படுத்தி ஆப்பிள் பயிரிட்டார். இத்தகைய தாவரங்கள் அதிக வீரியத்தன்மையுடனும் பெரிய கனிகளையும் நீண்ட பெரிய வேர்களையும் பெரிய பூ இலைகள் அதிகளவு சர்க்கரை கொண்ட விதைகள் போன்றவற்றையும் கொண்டிருந்தன. அவர் எத்தகைய விதைகளை பயிரிட்டிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆட்டோ பாலிப்ளாய்டி, ஆப்ஷன் பி அல்லோ பாலிப்ளாய்டி, ஆப்ஷன் சி யூப்ளாய்டி, ஆப்ஷன் டி அன்யூப்ளாய்டின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆட்டோ பாலிப்ளாய்டி. ஒரு விவசாயி தாவர பயிர்ப்பிற்கு முறைகளை பயன்படுத்தி ஆப்பிள் பயிரிட்டார். அத்தகைய தாவரங்கள் அதிக வீரியத்தன்மையுடனும் பெரிய கனிகளையும் நீண்ட பெரிய வேர்களையும் பெரிய பூ இலைகள் அதிகளவு சர்க்கரை கொண்ட விதைகள் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விதைகள் எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோ பாலிப்ளாய்டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 94. கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் 3 கூறுகள் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவை, ஒன்று மற்றும் வேறுபட்டு காணப்படுகிறது, அதை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ லெமண்டம், ஆப்ஷன் பி கிரிமோகார்ப், ஆப்ஷன் சி ரெக்மா, ஆப்ஷன் டி சிப்செல்லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கிரிமோகார்ப். 3 கூறுகளில் ஏதோ ஒரு வகை தொடர்புடையது, ஒன்று மற்றும் வேறுபட்டு காணப்படுகிறது, அது என்னன்னு பார்த்தோம்னா கிரிமோகார்ப். அடுத்த கொஸ்டின் நம்பர் 95. காடுகளை அழிப்பதால் ஏற்படும் மிக பெரும் தீய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வனவிலங்குகளின் இருப்பிடம் அழிதல், ஆப்ஷன் பி வன சொத்துக்கள் அழிதல், ஆப்ஷன் சி மண் அரிப்பு, ஆப்ஷன் டி பொருளாதார மதிப்புள்ள தாவரங்களை அழிதல். சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா வனவிலங்குகளின் இருப்பிடம் அழிதல். காடுகளை அழிப்பதால் ஏற்படும் மிக பெரும் தீய விளைவு எதுன்னு பார்த்தோம்னா வனவிலங்குகளின் இருப்பிடம் அழிதல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 96. அமோனியம் குளோரைடு சோடியம் குளோரைடு சேர்ந்துள்ள கலவையை தனித்தனியே பிரித்தெடுக்கும் சரியான முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ படிகமாக்கல், ஆப்ஷன் பி காய்ச்சி வடித்தல், ஆப்ஷன் சி பின்ன காய்ச்சி வடித்தல், ஆப்ஷன் டி பதங்கமாதல். சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா பதங்கமாதல். அமோனியம் குளோரைடு சோடியம் குளோரைடு சேர்ந்து உள்ள கலவையை தனித்தனியே பிரித்தெடுக்கும் சரியான முறை பதங்கமாதல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 97. ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு 0.01 × 10⁻9 மோல் எனில் கரைசலின் pH மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 9, ஆப்ஷன் சி 11, ஆப்ஷன் டி 4ன்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 3. ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு 0.01 × 10⁻9 மோல் எனில் கரைசலின் pH மதிப்பானது 3ஆக அமையும். அடுத்த கொஸ்டின் 98. அதிக அளவு காற்றுடன் மீத்தேன் எரிந்து தரும் விளைபொருட்களின் சரியான சமன்பாடு. ஆப்ஷன் ஏ மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீராவி, அதேபோல் ஆப்ஷன் பி மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன், ஆப்ஷன் சி பார்த்தோம்னா மீத்தேன் ப்ளஸ் காற்று கிவ்ஸ் கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன், அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீராவின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீராவி. अधिक அளவு காற்றுடன் மீத்தேன் எரிந்து தரும் வினைப்பொருட்களின் சரியான சமன்பாடு மீத்தேன் + ஆக்ஸிஜன் gives carbon dioxide + நீராவி. அடுத்த क्वेश्चन 99 கீழ்கண்ட இடைநிலை உலோகங்களில் ஒரு வரிசையில் உள்ள அயனிகளின் கடைசி வட்டப்பாதையில் எலக்ட்ரானின் அமைப்பு 3d⁵ குறியிடப்பட்ட வரிசை டேஷ் ஆகும் அப்படினு கொடுத்திருக்காங்க. அணு எண் கொடுத்திருக்காங்க. அணு எண் Mn = 25, Fe = 26, CO = 27 கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா Mn 3+, Fe 2+, CO 3+. அடுத்து ஆப்ஷன் B பார்த்தோம்னா Mn 2+, Fe 3+, CO 4+. ஆப்ஷன் C பார்த்தோம்னா Mn+, Fe 2+, CO 2+. அடுத்து ஆப்ஷன் D Mn 3+, Fe 4+, CO +னு கொடுத்திருக்காங்க. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் B Mn 2+, Fe 3+, CO 4+. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த क्वेश्चन 100 கீழ்கண்ட வினைகளில் காற்றில்லா சூழலில் வறுத்தல் வினைக்கான சரியான சான்று என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A 2Cu + 4HCl + O2 gives 2CuCl2 + 2H2O. ஆப்ஷன் B 3Fe + O2 gives Fe3O4. ஆப்ஷன் C பார்த்தோம்னா MgCO3 gives MgO + CO2. அடுத்து ஆப்ஷன் D பார்த்தோம்னா 2ZNS + 3O2 gives 2ZNO + 2SO2 அப்படினு கொடுத்திருக்காங்க. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் C MgCO3 gives MgO + CO2. இதுதான் காற்றில்லா சூழலில் வறுத்தல் வினைக்கான சரியான சான்று. அடுத்த வீடியோவில் மேலும் 10 வினாக்களை பார்ப்போம். எங்களது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிசி பாடத்தில் உள்ள வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோட இணைந்திருங்கள். நன்றியுடன் அதிகமான குடும்பம். நன்றி, வணக்கம்.